ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு பிரியாஸ் அகாடமி. இன்னைக்கு இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேங்க. ஆல்ரெடி தெரியும், ரிசல்ட்ஸ் வந்துச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஹெல்டு பண்ணியிருந்தாங்க, சில பேர் வந்து ஃபெயில் ஆகிற ஸ்டேஜில் இருந்தாங்க, சில பேர் வந்து செம்ம மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்ஸ் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஃபெயிலிங் ஒரு ஸ்டேஜ் பக்கத்தில் இருக்கவங்களும் நம்ம ரீடோட்டலிங் அண்ட் ரீவேல்யூவேஷன் பண்ணியிருந்தோம், அதோடைய ரிசல்ட்ஸ் வந்துருச்சுங்க. வாங்க எப்படி பார்க்கலான்றது ஒரு குட்டி வீடியோ உங்களுக்காக. ஸோ வெல்கம் டு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா, கிளிக் பண்ணோம். அப்புறம் ஸோ ரிசல்ட் ஷீட் நம்பர் 1 சர்வர்லேயும் நம்பர் 2 சர்வர்லேயும் நம்ம இதில் வேணால் போகலாம். சரி, நான் இதில் போகிறேங்க. இதில் போயிட்டு இதில் வந்து மெயின் என்ன விஷயம்னா, நான் சென்னைன்றதுனால சென்னை மட்டும் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அது அதர் தென் சென்னை அண்ட் ஸ்ரீலங்கா வாட் எவர் அப்படி இருக்கீங்களோ அது போட்டுங்க. ஸோ இங்கேருந்து இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிரவேஷிக்கா பண்ணல, அவங்க வந்து நான் ரீடோட்டலிங் கொடுத்துருந்தேன். ஸோ அது பாருங்க, இப்போ அது ஆகஸ்ட்டை மாற்றவே மாற்றாதீங்க. நான் இப்போ ரோல் நம்பர் கீ பண்ண போடுங்க. ஆ, இப்போ நான் கீ பண்ணிட்டேங்க. இப்போ வியூ ரிசல்ட் போட போகிறேன். ஸோ பாருங்க ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். வாவ், எல்லாருமே பாஸ். ஓகேங்களா, சூப்பர், இதுதாங்க. அப்புறம் இன்னொரு ரிசல்ட் சொன்ன பார்த்தீங்களா, அதனால் அதையும் நான் போட்டு காமிச்சிடுறேன். அவங்க வந்து விஷார உத்தரா இருக்கவங்க. ஆகஸ்ட் எது மாற்றாதீங்க, 2020 மாற்றாதீங்க, ஜஸ்ட் ரோல் நம்பர் மட்டும் மாற்றுங்க. ஓகேங்க, நான் இப்போ கீ பண்ணிட்டேங்க. வாங்க வியூ ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். பார்த்தீங்களா, சூப்பருங்க, எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க. நான் வந்து இது எதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன்னா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை நான் போட்டு பார்த்தேன், ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இதேமாரி உங்களோட ரிசல்ட்ஸ் நீங்கள் போட்டு பார்க்கலாம். யாரெல்லாம் ரீவேல்யூஷன் அவர் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ ரிசல்ட்ஸ் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு. ஓகேங்களா, பாருங்கள் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இம்மிடியேட்டாக நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். நானும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், கரெக்டாக கரெக்ட் டைமில் வந்துருச்சுங்க. ஓகேங்களாங்க, ரொம்ப பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லைங்க. ஓகே, இப்போ சொல்லுங்கள், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.